அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை. நேற்று நம்ம ரெண்டு பேர் ரெண்டு ஆளுமைகள் பார்த்தோம். இன்றைக்கி வந்து எம்.கே. தியாகராஜ பகவதர், மார்ச் 1ஆம் தேதி, தமிழ் நடிகர் பாடகர் என்ற இரண்டு அடையாளங்களை கொண்ட எம்.கே. எம்.கே.டின்னு சொல்லுவாங்க, எம்.கே. தியாகராஜ பாகவதர் தன் வசீகர குரலால் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த எம்.கே.டி என்று அன்போடு அழைக்கப்பட்ட எம்.கே. தியாகராஜ பாகவதரோட பிறந்த தினம்தான் இன்று. மாயவரம், இப்போ உள்ள மயிலாடுதுறை அப்படின்ற ஊரில் பிறந்தவர். 1910ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில். தந்தை கிருஷ்ணமூர்த்தி. இவரது சிறு வயதிலேயே குடும்பம் திருச்சியில் குடியேறுது. இவருக்கு இசையில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்குது. 10 வயதில் திருச்சி ரசிகரஞ்சன சபாவில் ஹரிச்சந்திரன் நாடகத்தில் நடிக்கிறார். இவரது குரல் வளத்தை கண்ட வயலின் வித்வான் மதுரை பொன்னு ஐயங்கார் இவருக்கு கர்நாடக இசை கற்றுக் கொடுக்கிறார். நாடக ஆசான் நடராஜ வாத்தியாரிடம் நடிப்பு பயிற்சி பெறாரு. அப்போ இவருக்கு ரெண்டு வாத்தியார், இசை கற்றுக் கொடுக்கறது வந்து பொன்னு ஐயங்கார், நாடகம் கற்றுக் கொடுக்கறது வந்து நடராஜ வாத்தியார். நடிப்பு பயிற்சி இவர் கற்றுக் கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு எம்.கே.டியின் மேடை கச்சேரி அரங்கேறியது. 4 மணி நேரம் நடந்த அந்த கச்சேரி பலரது பாராட்டுக்களையும் பெறுது. தியாகராஜன் ஒரு பாகவதர் என்று விழாவில் மிருதங்க வித்வான் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை புகழாரம் சூட்டுறாரு. அதன் பிறகு இவரது பெயருடன் அந்த பட்டமும் சேர்ந்து கொண்டது. அதாவது தியாகராஜன் ஒரு பாகவதர் என்று விழாவில் மிருதங்க வித்வான் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி தான் இவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கார், தியாகராஜ பாகவதர். ஆனால் பேர் வந்து தியாகராஜன் தான் இருந்திருக்கு. பட்டம் வழங்கியவர் மிருதங்க வித்வான் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி. அதன் பிறகு இவரது பெயருடன் அந்த பட்டமும் சேர்ந்து கொண்டது. 1926ல் திருச்சியில் நடந்த பவளக்கொடி நாடகத்தில் அர்ஜுனனாக நடிக்கிறார். 1934ல் இந்த நாடகம் அதே பெயரில் திரைப்படமாக வந்தது. படத்தில் 55 பாடல்களில் 22 பாடங்கள் பாடியிருந்தார். பாடல்களை படம் 9 மாதங்கள் ஓடியது. இதையடுத்து தமிழ் திரைகளில் நட்சத்திர அந்தஸ்து பெற்றார். இவரது வெற்றி பயணத்தில் 1940ஆம் ஆண்டில் ஒரு தடங்கல் ஏற்பட்டது. லட்சுமிகாந்தன் என்ற ஒரு பத்திரிகையாளர் கொலை வழக்கில் எம்.கே.டிக்கும் அவரது நண்பர் என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அப்போ தியாகராஜ பாகவதரும் என்.கே. கிருஷ்ணனும் நண்பர்கள். என்.எஸ். கிருஷ்ணனும் என்.எஸ். கிருஷ்ணன் வந்து திரு கன்னியாகுமரி நான் நினைக்கிறேன், நீங்கள் தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். நீண்ட விசாரணைக்கு பிறகு குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்யப்பட்டனர் இருவரும். 1948ல் மீண்டும் நடிக்க தொடங்கினார். அந்த படங்கள் பெரிதாக வெற்றி பெறவில்லை. ஆனாலும் இவரது பாடல்கள் பிரபலமடைந்தன. எம்.கே.டி மனிதநேயம் தயாள குணம் கொண்டவர். மற்றவர்களின் உதவியை விரும்பாத அவர் வாழ்க்கையின் நெருக்கடிகளை கம்பீரமாக எதிர்கொண்டார். அவரது பாடல்கள் பாமரர்களும் ரசிக்கும் விதமாக இருந்தன. பல கோடி மக்களின் இதயங்களின் அப்பாடல்கள் இன்னமும் எதிர்நிற்கின்றன. இவரது சிகையலங்காரம் பாகவதர் கிராப் என்று புகழ்பெற்றது. தமிழ் திரையுலகில் முதல் சூப்பர் ஸ்டாராக பாகவதர் கருதப்படுகிறார். 1944ல் வெளிவந்த இவரது ஹரிதாஸ் திரைப்படம் சென்னை பிராட்வே திரையரங்கில் 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஓடி 3 தீபாவளி கண்ட திரைப்படம் என்ற சாதனையை படைத்தது. ஹரிதாஸ் அப்படின்ற படம் தமிழ் திரையுலகின் முடிச்சூடா மன்னர், ஏழிசை மன்னர் என்று கூட புகழப்பட்ட இவர் வந்து இந்த தியாகராஜர் பாகவதர் 49 வயசிலேயே உடல்நலக்குறைவால் 1959ஆம் ஆண்டு இறந்து போடுறாரு. 49 இறந்தது 1959, பிறந்தது 1910. இன்றைக்கி இந்த மாபெரும் ஆளுமையை மார்ச் 1ஆம் தேதி சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவாகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.